ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் பாபாரியோ பிரயாணிய விலாசம். அர்ஜுன் அசோக், அப்புறம் அனுசுராஜன், அதுக்கப்புறம் மமிதா மற்றும் பலரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. படத்தோடலாம் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து வீட்டில் சண்டை போட்டு வந்து காலேஜில் வந்து மியூசிக் இது பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரி டைமில் வந்து அவங்க அம்மா வந்து காலமாயிடுறாங்க. அது அங்கேருந்து அவங்க போயிட்டு அவங்கள இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய டைரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவும் இவங்களும் அந்த டைரி படிக்க சொல்ல, அவங்க மனைவியும் இவங்களுடைய பையனை ரெண்டு படிக்க சொல்லி இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு அந்த டைரி பார்த்த பிறகு தான் தெரியும் அவங்களுக்கு உள்ளே உண்டான லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து எக்ஸ் லவரோட ஒரு இதில் டீலில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க மனைவியுடைய லவ்வரு யாருன்னு சில விஷயங்கள் கொஞ்சம் தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயந்தான். படம் வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவாக போனாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, மியூசிக்கும் சரி, டைரக்ஷனும் கண்டிப்பாக ஸ்லோ தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்குற அளவுக்கு அந்த அர்ஜுன் அசோக் அவருடைய ஆக்டிங்கும் சரி, மமிதாவுடைய ஆக்டிங்கும் சரி, கண்டிப்பாக ஒரு ஃபீலிங்கோடு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எதை கான்செப்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நம்ம சரண் படம் வந்து பொக்கிஷம் படம் மாதிரி தான். அதில் வந்து அப்பாவுடைய இது லவர் தேடி போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அம்மாவுடைய லவர் தேடி போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிச்சு படத்தை அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை இந்த படத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த படம் அந்த படம் எவ்வளோ பெஸ்ட். இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக இதுவும் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக இவருடைய அனுஷ்ராஜ் அவருடைய ஆக்டிங்கும் சரி, அவ்வளோ ஃபார்பட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படம் ஸ்லோவாக போனால் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு உட்காந்து பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்க்ரீன் பிளேவெலாம் வந்து ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் எதுனா நம்ம ஸ்லோவாக இருக்குது, நம்ம போர் அடிக்குது, கொஞ்சம் ஏந்து போகலாம்னு யோசிச்சா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நம்மளை உட்கார வச்சு பார்க்க வைக்கிது. அந்த கலர்ஃபுல்லாகவும் சில விஷயங்கள்லாம் காமிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்குடைய அவங்க அம்மாவுடைய ஃப்ளாஷ்பேக்கு சில விஷயங்கள்லாம் காமிக்கிறது சரி, கண்டிப்பாக அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய எக்ஸ்லவர்னு சில விஷயங்கள்லாம் அவருடைய முகப்பானெல்லாம் காமிக்க சொல்ல வந்து ஒரு வேறு மாதிரி ஃபீல்டெலாம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. படத்தில் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல் கதைசனா உங்களுக்கு புரியாது, கண்டிப்பாக புரியாது இல்லை தெரிஞ்சுக்கும், படம் பார்க்க சுவாரஸ்யமாக போயிடும். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமுடைய அர்ஜுன் அசோக் அவருடைய ஆக்டிங் சரி பர்ஃபெக்டாக இருக்குது. ஹீரோயின் பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக மெயின், கண்டிப்பாக லாகே கிடையாது. ஸ்லோவாக போகிறதா லாகு, ஆனால் ஸ்க்ரீன் பிளே வச்சு நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஆக்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். பார்த்து சொல்லுங்கள், இந்த படம் கண்டிப்பாக ஒரு லவ் ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இது ஒரு மலையாள மூவி படம் தான், பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.